வணக்கம். கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட்ல நம்ம பல ப்ராடக்ட் சம்பந்தமான அடிப்படையான தகவல்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன்ல இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. பல பேர் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கால் பண்ணி எங்ககிட்டயே கேட்கறாங்க. பல பேர் வந்து அந்த பர்ஃபெக்டா அந்த பிசினஸ் பண்றவங்க அதுக்கான சரியான முறையில ட்ரைனிங் எடுத்துட்டு அதற்கான விஷயங்களை ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயம், டாக்குமெண்டேஷன்ஸ், ஆலோசனை எல்லாமே நாம கொடுத்துட்டு வரோம். நீங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய புது ஆளுகளா இருந்தா, நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு டைரக்டாவே கால் பண்ணி உங்க சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இன்னும் சம்பந்தமான, இது சம்பந்தமான பல வீடியோஸ் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பிக்கிள்ஸ். பிக்கிள்ஸ் எக்ஸ்போர்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம், ஊறுகாய் ஏற்றுமதி பத்தி. இந்த ஊறுகாய் ஏற்றுமதியில இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, ஊறுகாயில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து பிக்கிள்ஸை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் பண்ணுறாங்க, பிக்கிள்ஸ் அனுப்பும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், அதுக்கு வந்து எதில் நம்ம மெம்பர்ஷிப் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அடிஷ்னலாக எடுத்தால் நமக்கு அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற பல தகவல்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஊறுகாய் ஏற்றுமதியை பொறுத்தளவில் நம்ம இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு வந்து நம்ம நாட்டிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பல நாடுகளில் நம்ம நாட்டிலிருந்து ஊறுகாய் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய பல நாடுகள்லேருந்து இதற்கான இறக்குமதி ஆர்டர்கள் நிறையா கிடைக்குது. ஏன்னா தமிழர்கள் தான் நம்ம ஊறுகாய் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பல நாடுகள்லேருந்து அதற்கான இறக்குமதிக்கான வாய்ப்புகளை வந்து எளிதில் பெற முடியும். இப்போ ஊறுகாய் ஏற்றுமதியை பொறுத்தளவில் என்னென்ன வெரைட்டிஸ் அதிகமாக போகுது அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக அதிகமாக போகக்கூடிய வெரைட்டி வந்து மேங்கோ பிக்கிள்ஸ் தான். ஸோ மாங்கா ஊறுகான்னு சொல்லுவோம். ஸோ மேங்கோ பிக்கிள்ஸ் வந்து பல நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து வாங்குறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தளவில் சேலம், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி பல மாவட்டங்களிலிருந்து நம்ம வந்து ஊறுகாய் வந்து தயாரிப்பு தொழில் மிக அதிகமாக நடக்குது. இங்கிருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஊறுகாய் பொறுத்தளவில் மேங்கோ பிக்கிள்ஸுக்கு அப்புறம் வந்து லெமன் பிக்கிள்ஸ் அதிகமாக போகுது. லெமன் எலுமிச்சங்காய் ஊறுகாய் அதிகமாக போகுது, அப்புறம் சிட்ரான் போகுது, சில்லி ஊறுகாய், அப்புறம் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், பல வகை காய்கறிகள் போட்ட மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஊறுகாய் போகுது, டொமேட்டோ பிக்கிள்ஸ். அப்புறம் வந்து நான்வெஜ் பிக்கிள்ஸை பொறுத்தளவில் ஃபிஷ், ட்ரை ஃபிஷ் பிக்கிள்ஸ் அதிகமாக போகுது, மீட் பிக்கிள்ஸ் அதிகமாக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பையர்ஸோட என்கொயரி எந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஊறுகாய் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவக்காய் பிக்கிள்ஸ் அதிகமாக போகுது, ஆவக்காய் பிக்கிள்ஸ் அதெல்லாம் நிறையா நாடுகள்லேருந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க பிக்கிள்ஸ் வெரைட்டிஸ் என்னவோ அதை வந்து நம்ம தரமான முறையில தயார் பண்ணி நம்ம அனுப்ப முடியும். ஓகே, அடுத்து வந்து எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து நம்ம நாட்டில் இம்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்குது. குறிப்பா சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு, யுஏஇ, சவுதி அரேபியா, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, நெதர்லாந்து, தாய்லாந்து, இந்தோனேசியா, ஜெர்மனி, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து இந்த நாடுகளை நீங்க ட்ரை பண்றதாக இருந்தால் நீங்க எளிதில் நீங்க ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ இந்த ஆர்டர் நீங்க எடுக்கணும்னு விருப்பப்பட்டா இதுல வந்து நீங்க குவாலிட்டியில வந்து மிகவும் கவனம் செலுத்தணும். ஊறுகாயை பொறுத்தளவில் ஆயில் கண்டென்ட், சில்லி கண்டென்ட் அதில் இருக்கிறனால இந்த ரெண்டுக்கும் வந்து குவாலிட்டி செக்அப் கட்டாயமாக நீங்க எடுக்கணும். ஆயில் வந்து தரமான ஆயில் தான் நம்ம வந்து ஊறுகாயில பயன்படுத்த வேண்டும். சில்லிஸும் அதே மாதிரி தான், தரமான சில்லிஸை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இதை நீங்கள் ஊறுகாய் அனுப்பும்போது அப்படியே நம்ம அனுப்பிட முடியாது, லேப் சர்டிஃபிகேட் அவசியம். அந்த லேப் சர்டிஃபிகேட்டில் அந்த சில்லிஸோட கண்டென்ட், ஆயிலோட கண்டென்ட் வந்து தரமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதற்கான அனுமதி கிடைக்கும். ஸோ அப்போ ஊறுகாய் ஏற்றுமதியை பொறுத்தவரை லேப் சர்டிஃபிகேட் கட்டாயமாக எடுக்கணும். அப்புறம் அது உணவுப் பொருள் வகையில் இருக்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஏஐ, எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும். நீங்கள் வந்து பிக்கிள்ஸ் நீங்கள் தயாரிப்பாளராக இருந்தால் மேனுஃபேக்சரிங் சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கணும். நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அனுப்பணும். நீங்கள் வந்து இதை பேக்கிங், அடுத்து வந்து பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா
பேக்கிங் ஒரு மூணு டைப்ல நீங்க பண்ண முடியும். ஒன்னு வந்து கிளாஸ் பாட்டில், கண்ணாடி பாட்டில் நீங்க போட்டு அனுப்பலாம். இரண்டாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதுல போட்டு அனுப்பலாம். மூன்றாவது பவுச்சர்ஸ்ல நீங்க அனுப்ப முடியும். இந்த மூன்றுமே வந்து தரமான பாட்டில்ஸ், தரமான பவுச்சர்ஸ் இருக்கணும். பவுச்சர்ஸ்ல நீங்க போடுற மாதிரி இருந்தா அதோட பிரிண்டிங் ரொம்ப தரமான அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாட்டில்லையோ கண்டெய்னர்லையோ போடுற மாதிரி இருந்தால் கண்டெய்னர் வந்து சீலிங் வைக்கணும். பாட்டிலும் சீலிங் வச்சுதான் நீங்க அனுப்பணும். அந்த அலுமினியம் ஃபாயில் சீலிங் வச்சுதான் நீங்க அனுப்ப முடியும். அந்த பாட்டில் மேல ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸும் கொஞ்சம் நீங்க அட்ராக்டிவா பண்ணிக்கணும். அதுல எல்லா விவரங்களும் அதுல இருக்கணும். லேப் சர்டிபிகேட், லேப் விவரங்கள், உங்களுடைய எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர், உங்க மேனுஃபேக்சரிங்கோட அட்ரஸ், உங்க கம்பெனியோட பிராண்டு ரொம்ப முக்கியம். பிராண்டடு பிக்கிள்ஸ் தான் பல நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க. அன்பிராண்டட் பிக்கிள்ஸ் வந்து பல நாடுகள் விரும்புவது கிடையாது. ஸோ நீங்க வந்து பிக்கிள்ஸ் தயாரிப்பாளராக இருந்தால், இல்லை வாங்கி விற்பவராக இருந்தாலோ, நீங்க ஒரு ட்ரேட் மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்புறம் வந்து நீங்க பிக்கிள்ஸ் அனுப்பும் போது நம்ம என்னென்ன லீகல் டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கட்டாயமாக ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். ஜிஎஸ்டி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் முடிச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அவசியம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பிக்கிள்ஸ் அனுப்புறதுனால நம்ம வந்து இது பல வகையான கூட்டு பொருட்கள், அதாவது ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸோட வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ்னு இது சொல்லலாம். இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தான் ஊருகாய். அப்போ அது அதிகமாக சம்மந்தப்பட்ட பொருள் ஸ்பைசஸ் அப்படிங்கிற நறுமண பொருட்கள் அதிகமாக கலந்துருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்பைசஸ் போர்டு சர்டிபிகேட் கட்டாயமாக எடுக்கணும். ஸ்பைசஸ் போர்டில் மெம்பர்ஷிப் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பிக்கிள்ஸ் நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும். ஸ்பைசஸ் போர்டு அப்ரூவ்டு லேப் இருக்கு, அவங்க அப்ரூவ் பண்ணக்கூடிய லேப் நிறைய இருக்கிறதுனால அந்த லேப்ல தான் நீங்க லேப் சர்டிபிகேட் எடுத்து அதை நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணணும். இதற்கு அப்புறம் நீங்க அனுப்பக்கூடிய பொருள் தரமானதாக இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். நீங்க ஒரு பாட்டில், இரண்டு பாட்டில் இந்த ரேஞ்சுக்கு அனுப்புற மாதிரி இருந்தா அதை நீங்க கொரியர்ல அனுப்ப முடியுமான்னு சில பேர் கேட்பாங்க. கொரியரை பொறுத்தளவுல ஆயில் கண்டென்ட் இதுல இருக்கிறதுனால மேக்சிமம் கொரியர்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க கொரியர்ல டைரக்டா நீங்க அனுப்ப முடியாது. இதை நீங்க ஷிப்மெண்டா தான், ஏர் கார்கோ மூலமா தான் நீங்க அனுப்ப முடியும். சில பேர் கேட்பாங்க, சார் சாம்பிள்ஸ் வந்து நாங்க அனுப்பலாமா, இந்த மாதிரி பிக்கிள்ஸ் சாம்பிள்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஆயில் கண்டென்ட் உள்ள எந்த பொருளையும் கொரியர்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க அதற்கான எஃபெக்டிவான ப்ரொமோஷன்ஸ் மூலமா தான் நீங்க ஆர்டர் எடுக்க முடியும். உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாவோ அது மூலமா தான் நீங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல பெற முடியும். மற்றபடி இது டொமஸ்டிக்ல நீங்க இந்த பிக்கிள்ஸ் விற்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க தரமா பண்ணி நீங்க பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட பண்ண பேக்கிங் அழகா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே விற்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விற்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல விற்கலாம், இன்ஸ்டாகிராம்ல விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நீங்க விடுபடலாம். இது வந்து நீங்க லோக்கல்ல நீங்க அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நீங்க பிக்கிள்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா உதவியும் நாங்க பண்ணித்தரோம். இந்த பிக்கிள்ஸ்ல தான் நீங்க பெர்மனண்டா நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு இருந்தால், நீங்க அதற்கான கம்ப்ளீட் ட்ரைனிங், அதாவது பிக்கிள்ஸ் தயாரிக்கிறதுக்கான ட்ரைனிங் கிடையாது, அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் நீங்க ஒரு ட்ரைனிங் மூலமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லா தெரிஞ்சிடும். நீங்க அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ்ல ஈடுபடலாம். உங்களுக்கான ஆலோசனை நீங்க ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள எல்லா விஷயமும் எங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.